ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அபிராமி. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நான் வந்து யூஎஸ் டு இந்தியா வந்து ட்ரிப் வந்து என் குட்டியோட வரும்போது வீடியோல போட்டிருந்தேன். அவங்களுக்கு டைப்பர் பேக்ல என்னென்ன இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர் நந்தினி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஐஸ்வர் நந்தினி ஃபார் கமெண்டிங். ஸோ அவங்களுக்காகவும் மற்ற மதர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து குட்டி கூட ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் மெயினாக ட்ராவல் அப்போ என்னென்னலாம் கேரி பண்ணுறேன் டைப்பர் பேக்கில் அப்படின்றதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்பர் பேக் பார்த்தீங்கன்னா பேபிக்கு மட்டும் கிடையாதுங்க, இது மதர்க்காகவும் தான். ஸோ ஏன்னா நாம தான் கூட பேபி கூட கேரி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ற போது நம்மளுக்கான எசென்ஷியல் திங்ஸும் உள்ள வச்சுருக்கணும். ஸோ இந்த டைப்பர் பேக்கில் குட்டிக்கானது மட்டும் இல்லை, என்னோடய திங்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் ஒன்றுனா என்னென்னு காமிக்கிறேன். அதே மாதிரி டைப்பர் பேக் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு அகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டுருப்பேன். இந்த சென்ஸ் ட்ராவலுக்கு தகுந்த மாதிரினா ட்ராவலுக்கு தகுந்த மாதிரியான திங்ஸ், அது மெயினாக வந்து பிளேனில் போகிறோம், ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான திங்ஸ் இருக்கும். ரோட் ட்ராவல் அப்படின்னா அது தகுந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்துட்டு சும்மா ஒரு பிக்னிக் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். டெம்பிள் விசிட்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நீடுக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை காமிக்கிறேன் அப்படின்னா, நான் ஏர்போர்ட் அண்ட் பிளேன் ட்ராவலுக்கு வந்து தகுந்த மாதிரி என்னோடய டைப்பர் பேக் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பர் பேக் பார்த்தீங்கன்னா நான் மதர்லின்ற பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இது வந்து அமேசான்லேயே கிடைக்குது. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன் எனக்கு டைப்பர் பேக் வந்து, ஏன்னா இட்ஸ் கொண்டு போய் லாங் டேர்ம், இது குழந்தை குட்டி வளர்கிற வரைக்கும் அவருக்கான திங்ஸ் அவரே எடுத்து வச்சுட்டோ இல்லை அவருக்கான பேக் இருக்க வரைக்கும் மோஸ்ட் நாம தான் அவருக்கான திங்ஸ்லாம் கேரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப மல்டி ஃபங்க்ஷனலாக நார்மல் பேக் பேக் மாதிரி இல்லாமல் ரொம்ப கஸ்டமைஸ்டாக எனக்கு தேவையானதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நிறைய பாக்கெட்ஸோட ஈஸி டு ஆக்சஸோட இருக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப பார்த்து 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 கடைசியாக வந்து இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். மதுரைன்ற பிராண்ட் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. சானும் இது கேரி பண்ணணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நியூட்ரல் கலராக வந்து ஒரு நேவி ப்ளூ மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இந்த பேக் வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த பேக்கோட ஸ்டோரி. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ஸ் ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ஜிப் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு. பட் ஆனால் குட்டி வந்து பாட்டில் ஃபீடே பண்ண மாட்டார் அப்படின்றதுனால அதுக்கான யூஸ் இல்லை எனக்கு. கரெக்டாக பாட்டில்ஸ் வச்சு அதை வார்மாக வச்சுக்கிறதுன்ற மாதிரி. ஸோ அதனால் நான் வேறு திங்ஸ்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது, அப்புறம் மற்ற திங்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பவுச் மாதிரி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் இந்த பவுச் என்ன இருக்குன்னா வந்து ட்ராவல் சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஷாம்பூ அண்ட் லோஷன். ஏன் ட்ராவல் சைஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும், பிளேனில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் கொண்டு போக முடியாது, குட்டி குட்டி இதில் தான் கொண்டு போக முடியும். இது எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, நீ என்னோடய ஐ திங்க் ப்ரெக்னன்சி ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து குடி பேக்லாம் வாங்கினேன். ஸோ அதில் வந்து சாம்பிளாக தான் எனக்கு வந்துச்சு. அதை பற்றி செட்டாஃபில் நான் தான் பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குட்டிக்கு. அதோட வாஷ் அண்ட் ஷாம்பு இருந்துச்சு, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவினோட லோஷன் தான் கிடச்சிது. ஸோ இப்போதைக்கு ட்ராவலுக்கு வந்து நம்ம ஃப்ளைட் ட்ராவல்ன்ற போது ரொம்ப நேரம்லாம் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒன் டே. ஸோ அதில் இன்னும் ரெண்டு வாட்டி போட்டு போகிறோமா அவ்வளோதான்ற போது இதே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒன்ஸ் இது தீர்ந்ததுக்கப்புறம் நான் என்னோடய லோஷனே வந்து செட்டாஃபில் லோஷனே வந்து உள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கலான்ட்டுருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டும் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் பவுச்சில் வச்சுருக்கேன். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான க்ரூமிங் கிட்டுக்கான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்படின் நெய் கட்டர் இது ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, ஸோ ஈஸியாக வந்து பிளேன்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம், செக்யூரிட்டி செக்லாம் ஈஸியாக வந்து க்ராஸ் பண்ணி வந்துடலாம். எனக்கு பார்த்து கேட்டாங்க, பட் நெயில் கட்டுறதானோடனே பார்த்துட்டு ஒக்க ஒக்க எடுத்துகிட்டு போய்க்கோங்க பேபியோட தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். ஸோ நமக்கு எப்போ எசென்ஷியல் இது தேவை வரும்னு தெரியாது, அதனால் வந்து ஒரு தெர்மோமீட்டரும் நான் கையிலேயே வச்சுருக்கேன். ஸோ நெயில் கட்டுற அந்த தெர்மோமீட்டர் ரெண்டாவது பவுச்சில் இருக்குது. அடுத்து மூணாவதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாக்ஸோடையே வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு ஃபஸ்ட் எய்டுக்காக தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா இன்ஃபென்ட் டைல்னால் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இப்போதைக்கும் வரல டச் வுட், பட் ஆனால் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். அது இல்லாமல் அவரோட மெடிக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி ட்ராப்ஸ். இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது, அதனால் அவருக்கான டி ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேசல் ஸ்ப்ரே இருந்தால் கொஞ்சம் ப்ரீத் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்றதுக்காக இது நேசல் ஸ்ப்ரே. இன்னும் டாக்டர் எங்கள் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் இது எல்லாமே கடை இதே வச்சுக்கணும்லாம் இல்லை, எங்கள் டாக்டர் சொன்னது எனக்கும் ஹேண்டியாக இருக்கணுன்ற மாதிரி குட்டி சைஸில் வச்சுருக்கேன். ஸோ அதான் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரை டிஷ்யூ வச்சுருக்கேன்.
ட்ரை டிஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டிக்கு ஏதாவது நம்ம கை வைக்கிறோம், குட்டிக்கு ஏதாவது வாய் வைப் பண்ணணும், நம்மள்கிட்ட வந்து பர்க் கிளாத் இல்லாததுன்னா ஜஸ்ட் ஹேண்டியாக வரும்ன்றதுக்காக இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பேஜ் பேகு ஏதாவது ஒன்று கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற போது வந்து ஹேண்டியாக இருக்கும், பிளாஸ்டிக் கவர் கையில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். சின்ன நீட்டாக மடிச்சு வச்சுருக்கேன், இதெல்லாம் யூஸே இன்னும் வரல, இப்போ அப்படி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் பாட்டம்ஸ் வந்து அந்த பேகு, ஸோ பேக் ஏன் வேஸ்ட் பண்ண வேண்டிய அந்த பேக்ல கேரி பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ்க்கான திங்ஸ்லாம் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேண்டேட், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கு, அதுக்கப்புறம் காஷ் இருக்கு, காஷ் மற்ற அது இருக்குதுங்க. இந்த ஜிப்பில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கு. அடுத்தது வந்து முத்தி முத்தி காமிச்சுட்டு உள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். என்னென்னா இந்த பேகை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்ஸில் இருக்க நர்சிங் ரூமுக்கெல்லாம் கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அங்கே போய் நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி தாகம் அடிக்கும். அப்போ வந்துட்டு தாகம் தண்ணியை இது பண்ணுறதுக்காக பாட்டில் வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ அங்கேயே போய் ஃபில் பண்ணிப்பேன், ஏன்னா செக்யூரிட்டி செக்லாம் க்ராஸ் பண்ணும்போது உள்ளே லிக்விட் இருக்கக்கூடாது, ஸோ அப்போ நான் எம்டி பண்ணிடுவேன். பட் ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நிறைய வாட்டர் ஃபவுண்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நர்சிங் ரூம் போகும்போது தாக அடிக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹேண்டியாக வரும் அதுக்காக. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டீரிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராலரில் மாட்டுறது தான், பட் இப்போதைக்கு நமக்கு அது யூஸ் இல்லை, நம்ம ஏர்போர்ட்டில் ஸ்ட்ராலர் கொண்டு போகல அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து நான் வந்து இது மாட்டிருக்கேன், சானிடைசர். இப்போ அது எல்லாமே ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால் வந்துட்டு பிஃபோர் டைப்பர் சேஞ்ச், ஆஃப்டர் டைப்பர் சேஞ்ச் வந்து வாஷ் பண்ண முடியல அப்படின்னா கூட குயிக்காக சானிடைஸ் பண்ணிக்கிறதுக்குள்ள வேப்பிக்கான திங்ஸ் யூஸ் பண்ணும்போது சானிடைஸ் பண்ணிக்கிறதுக்காக இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜிப் ஒன்று இருக்குது, இது வந்து கன்சீல் ஜிப் மாதிரி தான், ஆக்சுவலி பேக் பேக் போட்டோம்னா கொஞ்சம் தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுக்கலாம், அதுக்கான இதுதான் இது. கொஞ்சம் தேவையானதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பேக்கில் இருக்கிற பேக் ஆக்சஸ் இது தான், பட் இது இப்போ யூஸ் பண்ண தேவையில்லை, உள்ளுக்குள்ளே நம்ம டேரெக்டாகவே இவ்வளோ கை விட்டு நினைக்கணும்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கையில் பிடிக்கிற ஹேண்டிலும் இருக்குது, அதை ஒன்றா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்னாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெட் வைப் வச்சுருக்கேன், இது அப்படியே எடுத்து வாய் வைப் பண்ணும் இல்லை வேறு கை தொடச்சு விடணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், டைப்பர் சேஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் டைப்பர் சேஞ்ச் இந்த ஏர்போர்ட் எப்படி பண்ணுறது வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபுல் இது இருக்கும் விரிச்சுட்டு பண்ணுவோம், பட் ஆனால் பிளேனில் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன், பூர்த்தி கதை சொல்கிறேன். இதுதான் வந்து வெளியே என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு. இப்போ நம்ம மெயின் ஜிப்புக்குள்ளே போகலாம். மெயின் ஜிப் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பேக் பிடிச்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் மவுத்து. ஃபிஷ் மவுத்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி திறப்போம் நல்லாவே. ஸோ இந்த வைடு ஓப்பனிங் இருக்குன்ற போது உங்களுக்கு என்னென்ன உள்ளே இருக்குது இல்லைன்றதெல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் வந்து இந்த பேகு இந்த ஃபிஷ் மவுத்து. மோஸ்ட் ஆஃப் த ரேப்பர் பேக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கனாவே இந்த ஃபிஷ் மவுத்தோட தான் வருது, பார்த்துக்கோங்க. ஃபிஷ் மவுத்லேயே பார்த்து உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கெட்ஸ் இருக்குது, ஒரு ஜிப் இருக்குது. ஸோ நான் ஒன்றொன்னே என்னென்ன இருக்குன்ற சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டிக்கான டாய்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த டீத்திங் இது இருக்குங்க, இது வந்து நான் ஆயிலோ டாய்ஸில் வாங்கினேன். இது பார்த்திங்க நான் ஆன்லைனில் அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன், சும்மா கிரிங்கிள் புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாய்ஸ் வந்து மிஞ்சா அப்படின்னா அவரோட கம்ஃபர்ட் டாய்ஸ், அவர் எப்போவுமே வந்து நிறையா விளையாடுறது யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு புது டாய், இது வந்து ஷூமி டாய்ஸில் வாங்கினேன், இது வந்து புதுசான ஒரு இது. என்ன அப்படின்னா அவரை கொஞ்சம் ஆக்டிவாக அவர் கொஞ்சம் இதாக வச்சுக்கிறதுக்கு புதுசானது கொடுக்கலாம், வேணா கொஞ்சம் ஃப்ரேங்கியாக இருக்காரு பிடிச்சதே விளையாடணும்னு நினைக்கிறாருன்ற போது அதுக்கான இதுவும் இருக்கும், அது கொஞ்சம் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து தூண்டுற மாதிரி புது டாயும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் அவர் யூஸ்ஃபுல்லாக விளையாடுறதும் புது டாயும் இருக்கு. அடுத்து இருக்க பாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கவர்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்போசபிள் பேக்ஸு, இது வந்து நான் பிசேஃப்ன்ற ப்ராண்டில் வாங்கினேன். இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து நம்ம பேபி டைப்பர்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டாய்லெட் பேப்பர்ஸோ சானிடரி நாப்கின்ஸோ அதெல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி டு யூஸ். இது வந்து பயோடிக்ரேடபிள், ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஷியஸாகவும் இருக்கும், நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் கேரி பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஈஸியாகவும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
அடுத்து பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, பேபிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, மாம்கான ஐட்டம்னான்ட்டு. ஸோ நான் வந்து நர்சிங் பேட் வச்சிருக்கேன், இது சூப்பர் பாட்டம்ஸோட. சூப்பர் பாட்டம்ஸ் வந்து நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம என்னோட கோட் எல்லாவ் எஸ்பி 16 யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நோ லிமிட் வேல்யூ எதுவும் கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் போட்டுக்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் போட்டுக்கலாம், அதுக்கு கோடுக்கு எக்ஸ்பைரியும் கிடையாது. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்க வாங்குறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து நான் டிஸ்போசபிள் இதுவும் வச்சிருக்கேன், இது சும்மா ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கேன். மோஸ்டா இதுலயே முடிஞ்சிருச்சு டிராவலில், பட் ஆனால் வந்து இது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்றதுனால ஜஸ்ட் இன் கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. நான் ஜஸ்ட் இன் கேஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கேன் நினைக்கிறேன், பட் எனிவேஸ் இது ரெண்டும் இருக்கு. ஸோ அடுத்த பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டயப்பர்ஸ் வச்சிருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டிக்கு வந்து கிளாத் டயப்பரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், டே அண்ட் நைட்டு டிராவல் எல்லாமே. பட் ஆனால் வந்து பிளேன் டிராவல், ஃப்ளைட்ல போறோம், ஏர்போர்ட்ல அது மாதிரிலாம் இருக்கும் போது வந்து டிஸ்போசபிள் டயப்பர் இருந்தா கொஞ்சம் பெட்டர். ப்ராக்டிக்கலா உண்மையை என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பர் பாட்டம்ஸ் வந்து வாங்கினதான், என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வெட் பேக் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, நான் தான் டிஸ்போசபிள் டைப் தான் யூஸ் பண்றேன், கால் பேப்பர் யூஸ் பண்ணல அப்புறம் எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் ஆனா வந்து குட்டீஸ் வந்து ஈஸியா ட்ரூல் பண்ணி வெட் பண்ணிப்பாங்க, எல்லாம் வந்துட்டு பீ பூ பண்ணும் போது வெட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம தூக்கி போட்டு வர முடியாது. அந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஆர்டர்லாம் வெளியே வராமல் அந்த வெட்னஸ் வெளியே வராமல் எடுத்து கேரி பண்ணணும் அப்படின்னா அந்த வெட்னஸ் பேக் ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வரும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ளைட்டில், அதனால் வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உடனே வாஷ் பண்ணி நான் பேக்கையும் உள்ளே போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வெட் பேக் வந்து எப்பவுமே உள்ளே இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் இது சூப்பர் பாட்டம்ஸ் இதுதான், இது பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்டோல். நர்ஸ் பண்ணி பேபிக்கு அதுக்கான அந்த இதுக்காக நர்சிங் ஸ்டோலாக மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து காசீட்டுக்கு வந்து இது கவராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குட்டிக்கு வந்து இதில் கொஞ்சம் என்னோட ஸ்மெல்லும் வரும் இல்லையா, ஸோ கம்ஃபர்ட்டுக்காக கூட வந்து லைட்டாக என்ன சொல்கிறது பிளேனில் இருக்கும் போது வந்து லைட்டாக கூட கொஞ்சம் கவர் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரிலாம் கூட இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஈஸி இது யூஸ், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா ட்ரை ஷீட்டு. ட்ரை ஷீட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் அந்த பிளேன்லேயும் சரி இல்லை ஏர்போர்ட்லேயும் சரி அந்த சேஞ்சிங் டேபிள் இருக்கும் இல்லையா, அதோட சைஸு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கட் பண்ணி ஈஸியாக வச்சுருக்கேன். இன்னும் ரொம்ப பெருசாகவும் போய் அங்கே இங்கேயும் தொட்டுட்டு இருக்க வேண்டாம். ஸோ கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இருந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேபியோட சைஸுக்கும் தகுந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ அவர் கை கால் எவ்வளோ தான் ஆட்டினாலும் அவர் கை வெளியே படாது, கால் வெளியே படாது, தலை வெளியே போகாதுன்ற மாதிரியான சைஸ் தான் இது வச்சுருக்கேன். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது சும்மா பர்க் கிளாத் மாதிரி கொஞ்சம் வைப் பண்ணி விடுறதுக்காக அது மாதிரி கொஞ்சம் வந்து இது வச்சுருக்கேன். இந்த பர்க் கிளாத்து ஒன்று ரெண்டு பர்க் கிளாத் கண்டிப்பாக இருக்கும்பா, மூணு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் குட்டியாக ஈஸி டு ஹேண்டில், இது வந்து கொஞ்சம் நல்லா நிறைய அப்சார்ப்ஷனோட இருக்க மாதிரி பர்க் கிளாத் வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான ட்ரெஸ் இருக்கு. நான் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு போட்டிருக்கிறது இல்லாமல் ரெண்டு செட் ட்ரெஸ் வந்து நான் இதில் கேரி பண்ணுவேன் இந்த பேக்கில். ஸோ பிளேனில் போகிறோம் அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் கேரி இருக்கும் இல்லையா, அந்த சின்ன ட்ராலியில் பார்த்தீங்கன்னா இவருக்கான ட்ரெஸ் இன்னும் ஒரு 5-6 வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து ட்ரை வெட் ஆகிடுச்சு யூஸ் பண்ண முடியாதுன்ற போது ட்ரையாக இருக்க க்ளோத்ஸ் வந்து பேக்கில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வச்சுருவேன். ஸோ அதுக்காக ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸு. ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பிளேன் ஏறுறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் வந்து போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அப்படியே பேக்கோடையே கொண்டு போய் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ரூமாக இருக்கும். என் வீடியோஸ்லையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிக்காகோவில் இல்லை அபுதாபிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெரிய ரூம்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். நீங்கள் இதில் குட்டியும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள லே பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் அப்போ இந்த பேக்கையும் தூக்கிட்டு போனோம்னா அங்கே வைக்க கண்டிப்பாக இடம் கிடையாது. நான் பார்த்தா வரைக்கும் எந்த பிளேன் டாய்லெட்ஸ்லேயும் வந்து அதுக்கான வழியே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஜிப்லாக் பேக் வந்து நான் கேரி பண்ணுவேன். ஒரு பிளாஸ்டிக் பேக்காக கூட இருக்கலாம், இந்த மாதிரி சீலபிளாக கூட இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த ட்ரை ஷீட்டு அது உள்ள வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பர்ஸ் உள்ள வச்சுருப்பேன். ரெண்டு டைப்பர்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று எடுத்துட்டு ஒன்று மாற்றுறோம் அப்படின்ற போது கூட ஒன்று யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் வந்து அப்போ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகும், அப்போ ஏதோ பீ பூ பண்ணுவாங்க, அப்போ உடனே அதே மடியும் போட முடியாதுன்ற போது அகெயின் ஜஸ்ட் இன் கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சேஃப்டிக்காக நான் இங்கே வந்து கேரி பண்ணுறேன். நிறைய பேர் நல்லா கேரி பண்ணுறது நினைக்கிறேன். ஸோ வந்து ரெண்டு டைப்பர் இருக்கும் எப்பவுமே உள்ள. ஸோ இப்போ ஒன்று யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒன்று உள்ள இருக்குன்னா கூட நான் அடுத்த டைப்பர் சேஞ்ச் போகும்போது
உள்ளேருந்து இன்னொன்று எடுத்து போட்டுட்டு போயிப்பேன். ஸோ அது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அண்ட் எசென்ஷியல்ஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் அதையும் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். 15 பேபி எசென்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது குட்டிக்கு வந்து அந்த அக்வாஃபர்ன்றத யூஸ் பண்ணுவேன். டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அவருக்கு அப்ளை பண்ணி கொடுத்து தான் டைப்பர் போடுவேன். கொஞ்சம் ரேஷ் வராமல் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பெரிய டப்பா பெரிய பாக்ஸோட ஒரு சின்ன ஓஷன் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குடி பேக்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் கடுப்பாக நிறைய தேவைப்படும் இல்லையா. ஸோ எங்கள் டாக்டர்ஸை போய் நம்ம சாம்பிள் ஏதாவது இருக்குங்களான்னு கேட்டோம்னா அவங்களும் இந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக அதெல்லாம் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ராவல்காக. இந்த மாதிரி போகும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 2-3 எடுத்து போட்டுட்டு நான் போயிருப்பேன். ஸோ எடுத்து அவருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த அக்வாஃபர்னு சொன்னது அது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த டிஸ்போசிங் கவர் இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி டைப்பர் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைப்பரை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த கவரையும் ஹேண்டியாகவே வச்சுருப்பேன். இதில் வந்து நல்லா ஃபிட்டாக ஒழுங்காக போட்டோம்னா 3 டைப்பர்ஸ் வரைக்குமே பிடிக்கும் தான். அதனால் வந்து ஒரு டைப்பர் நம்ம 2 டைப்பர் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா கூட இது ஹேண்டியாக தான் வரும். அதனால் இது வச்சுருப்பேன் உள்ள. இது இல்லாமல் நான் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வந்து வெட் வைப்ஸையும் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இதை சீல் பண்ணிவிட்டு பேபியை கூப்பிட்டு போகும்போது பேபி தூக்கிட்டு போகும்போது இதையும் கையில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். இது ஈஸியாக நீங்கள் வந்து பிளெயின்குள்ளே இருக்க அந்த டாய்லெட்டை ஈஸியாக வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய பேகை வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிப்பேன். யூஸ்வலாக அங்கேயே வந்து டாய்லெட்லேயே வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கான கை வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட் சோப் இதெல்லாமே இருக்கும். அது இது இல்லை இல்லாமல் நான் என்னென்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோரக்ஸ் வைப்பு. அது எப்பவுமே உள்ள பேக்கில் இருக்கும் இப்போன்னு பார்த்து காணும். ஆனால் நான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே லே பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வைப் வச்சு சும்மா நேரத்தை மட்டும் கொஞ்சம் சானிடைஸ் பண்ணுற மாதிரி நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு தான் ட்ரை ஷீட் போட்டு பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதுவும் நான் யூஸ் பண்ணேன். அது இங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக் வந்து என் கூட கையில் எப்பவுமே பேக் பேக் கேரி பண்ணிகிட்டே போகுது. ஸோ நர்சிங் ரூம் சொன்ன மாதிரி நர்சிங் ரூம்க்கோ டாய்லெட்ஸ்க்கோ எடுத்துகிட்டு போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிருப்பேன். அது இல்லாமல் என்னோடய ட்ராலி இருக்கும் இல்லையா, அதில் வந்து எனக்கான எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும், குட்டிக்கான எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளைட் ட்ராவலில் வந்து என்னோடய வீடியோ பற்றியே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு இன்ஃப்ளேட்டபிள் ஃபுட் ட்ரெஸ் தச்சிருந்தேன் பிளெயினில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவும் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் நான் மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பேக் வச்சுருப்பேன். அது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பேபி கேரியரில் வந்து ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து பேபியை கேரி பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ ஒன்ஸ் ஆ பிளெயின்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பேபியின் கையில் இருப்பார். அப்போது வந்து பேபி கேரியருக்கான அந்த யூஸ் இருக்காது. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய கேரி நான் எங்கே வைப்பேன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பேக்லாம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பேபி கேரியரை உள்ளே போட்டு மேலே வந்து இந்த பிளெயினில் வந்து லக்கேஜஸ்லாம் ஸ்டஃப் பண்ணுற இடத்துல வந்து ஓவர் ஹெட் பின்ல வந்து நான் அதை போட்டுருவேன். அப்படியே பிளெயினில் டீபோர்ட் பண்ணும் போது எடுத்து மாட்டிட்டு குட்டியை வச்சுட்டு பேக்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே தூக்கி அங்கே மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், கவரோட வச்சோம்னா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அதுக்கு ஒரு காட்டன் பேக்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்கில் வந்து எப்பவுமே கேரி பண்ணுவேன். அது இல்லாமல் என்னோடய ட்ராலியில் என்ன கேரி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு 5-6 டைப்பர்ஸ் தான் வந்து இதில் வச்சுருக்கேன். தேவைப்படப்பட தீர வந்து அந்த பேக்கை திறந்து அதில் எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ் நிறையாவே வச்சுருக்கேன். மோர் தென் 1 டேக்கு தேவைக்கும் மீறியான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதுலேருந்து எடுத்து இதை யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பேக்காக இருக்குது. பட் யூஸ்வலி ட்ராவல் போகிறேன் அப்படின்னாலே ஒரு புது பேக்கே எடுத்துருவேன் நான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். சி யூ சூன் இன் அதர் வீடியோ. அன்டில் தென் லாட்ஸ் ஆஃப் லவ். பை பை.